Taste the Daily. சிறுமியை கடத்தி கொன்றவர்கள் தொடர்பான வழக்கை 10-11 கருதாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டின் தெய்வம் போன்றவர்கள் என்றும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடக்காத வகையில் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். பொம்பளை பிள்ளை பிறந்த எவனுமே அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பெண் பிள்ளை என்பது அந்த வீட்டோட தெய்வம் மாதிரி. அந்த குழந்தை இது போல கொண்டவனை யாரும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த அரசு இதை வந்து 10-11 வழக்கா நினைக்க கூடாது. இவர் மீது வந்து தனி அதிரடி, அதாவது விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்தி இவரை விசாரித்து பிணையில் வெளிவிடாம உள்ளே வைத்து இவருக்கு வந்து ரொம்ப எவ்வளவு, எனக்கு வந்து மரண தண்டனை உடன்பாடு இல்லை, ஆனா இவரை போன்ற கொடியவர்களுக்கு அதுவும் கொடுத்தாலும் தகும் என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு வந்து பரிந்துரை பண்றோம். தண்டனை கொடுக்கணும் சார். தண்டனை கொடுத்தாதான் அடுத்தபடி இந்த குற்றம் நடக்காம இருக்கும். இல்லைனா ஒரு வாரம் 10 இருந்துட்டு வந்துருவாங்க, மறுபடியும் அந்த தப்பு தொடரும் தான். அதனால அதுக்கு முறையான தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அவர்களை உடனடியாக தூக்கில் போட்டால்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இனி ஒருவன் புதுவையிலே எவனும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யக்கூடாது என்பது முன்உதாரணமாக அமையும். இந்த மாதிரி ஒரு தவறு இனிமே இனி இந்தியாவில இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலுமே எங்கேயுமே நடக்க கூடாத அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு நிச்சயமா கொடுக்கணும். மற்ற இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காததுக்கு இந்த கேஸ் ஒரு முன்உதாரணமா இருக்கணும். கஞ்சா என்பது இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு விற்பனை செய்கின்ற அளவில் ஒரு பங்கடையில் எப்படி ஒரு சாக்லேட்டு அல்லது மற்றது ஒரு சோப்பு சிப்பு கிடைக்குமோ அதே போல் மிக சாதாரணமாக இன்றைக்கு போதை பஸ்ஸாக இருக்கக்கூடிய கஞ்சாவினுடைய விற்பனை என்பது அமோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை காவல்துறை கடுமையாக இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு சட்டம் கடுமையானால்தான் குற்றம் குறையும். சட்டங்கள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையின்ற மாரி சட்டங்களை கடுமையாக்குங்கள். குழந்தைங்க மேலே யார் கை வச்சாலும் சரி, அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை மட்டுமே கொடுங்க. மற்ற வேறு எந்த தண்டனையும் எங்களுக்கு வேணாம். இந்த சிறுமியின் மீது பாலியல் வன்புணர்வு செஞ்சால் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் காப்பாற்றாம அனைத்து குற்றவாளிகளையும் தூக்கிலிட வேண்டும் என்று அனைத்து பெண்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை சும்மா ட்ரையல் போட்டு 2-3 நடத்தக்கூடாது. புதுச்சேரியில் இருக்க எந்த வழக்கறிஞரும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக போய் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது. 30 அந்த குழந்தைக்கு உரிய நீதி கிடைக்கணும். இதுக்கப்புறம் எந்த பிள்ளை மேலேயே கை வைக்கிறதுக்கு அவன் பயப்படணும். முதல்ல ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, போக்சா சட்டம்னா என்ன, போஷ் சட்டம்னா என்ன, பணியிடத்தில் பெண்கள் மேலே கை வச்சா என்ன சட்டம் வரும், சிறுமி மேலே கை வச்சா என்ன சட்டம் வரும். சிறுமி மட்டும் இல்லை, சிறுவர் மேலையும் கை வச்சாலும் இந்த போக்சோ சட்டம் பாயும் அப்படிங்கறது இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். Taste the daily.